வெரி வைஸ் இன் சூசிங் ஹிஸ் விக்டிம்ஸ். ஒரு போலீஸ்கார மாதிரி பேசியா? பிரஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி அனுமானத்துல பேசாத. ஒரே ஒரு தடவை கிடைக்கல. This holiday season, come and meet the Mermaid Scuba Center and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai. Tamil Nadu உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 ஜனவரி 7 மற்றும் 8. எல்லாருக்கும் வணக்கம். நான் பாக்யா ஷுக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த வருடத்துக்குண்டான வரக்கூடிய நியூ இயர் 2024க்கு உண்டான டாரட் ரீடிங் ப்ரிடிக்ஷன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டாரட் ரீடிங்னா என்னன்றது உங்களுக்கு ஒரு லைட்டா இன்ட்ரோ கொடுக்குறேன். நிறைய பேருக்கு இப்ப தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை பத்தின அவ்வளோவா உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறப்ப உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியோடு நீங்கள் வந்து இந்த மெசேஜை பார்ப்பீங்க. ஸோ டாரட் ரீடிங் அப்படின்னா என்னென்னா, நமக்கு இந்த ஒவ்வொரு ஒரு கேள்விகளுக்கும் வந்து கரெக்டான வழிகாட்டுதலை கொடுக்கும், ஒரு நல்ல கைடன்ஸாக இருக்கும். இது ப்ரிடிக்ஷன்ஸ்னு சொல்கிறத விட வழிகாட்டுதலாக இருக்கும். ஸோ ப்ரிடிக்ஷன்ஸ்னால் வந்து இது நடக்கும் நடக்காது, அதுதான் ப்ரிடிக்ஷன்ஸ். இது வந்து வழிகாட்டுதல். அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ரெண்டு வழிகள் இருக்குது, ஆப்ஷன் ஏ இருக்குது, ஆப்ஷன் பி இருக்குது. ஸோ நம்ம ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணால் எனக்கு பெட்டராக இருக்கும், இல்லை எனக்கு ஆப்ஷன் பி சூஸ் பண்ணனா எனக்கு பெட்டரா இருக்குமா, அந்த கைடன்ஸை கொடுக்கிறது தான் வந்து டாரட் ரீடிங். ஸோ 2024க்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்மளோட டாரட் ரீடிங்கோட கைடன்ஸ் எப்படி இருக்குது, என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப அழகாக நமக்கு கைட் பண்ணும். நமக்கு வந்து லைஃப்பில் ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்குது இந்த டாரட் ரீடிங். இப்போ நம்ம ஊரில் வந்து ஜாதகம் பார்ப்போம், ஜோதிடம் பார்ப்போம், சோழி பிரசன்னம் பார்ப்போம். ஸோ இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, இது நம்ம ஊரில் நம்ம நார்மலாக எப்போவுமே பார்க்குறது. ஸோ எதுக்காக ஜாதகம் பார்ப்போம், ஒரு கல்யாணம் ஆகுமா, எனக்கு எப்போ வேலை கிடைக்கும், வெளிநாடு போக சான்ஸ் கிடைக்குமா, இல்லை குழந்தை பிறக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், டிலே ஆகிட்டு இருக்குது, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக ஒவ்வொரு கேள்விகள் இருக்கும். எப்போ ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும், என்னோட படிப்பு எப்படி இருக்கும், என்ன கோர்சஸ் சூஸ் பண்ணால் எனக்கு நல்லாயிருக்கும், எந்த ஃபீல்டு எனக்கு வந்து ஃபேவராக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்விகள் இருக்கும். ஸோ அந்த கேள்விகள் நம்ம ஜோதிடத்தில் பார்க்குறோம்ல, அதே தான் வந்து டாரட் ட்ரீடிங் ப்ரிடிக்ஷன்ஸ் மூலியமாகவும் நம்ம எடுப்போம். ஸோ இந்த டாரட் ட்ரீடிங் மூலியமாக 2024 எவ்வளோ அழகாக உங்களுக்கு கொடுக்க போகுது, என்ன வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகுது அப்படின்றது எல்லாமே இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜஸ் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து கமெண்ட் செக்ஷனில் 1111 அப்படின்ற நம்பரை டைப் பண்ணுங்க. ஸோ இந்த நம்பர் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பிளஸ்டான நம்பர், யூனிவர்ஸோட ஒரு பிளஸ்டான நம்பர். இந்த நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்றத தெளிவாக சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் கூட தேவையில்லைங்க, 30 seconds. நீங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு வரக்கூடிய 2024 வந்து உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்க்குள்ளே வந்து நல்லா எல்லாமே வந்து நல்லா இருக்கணும், நல்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆகணும், நல்ல படிக்கிறவங்கள இருந்தால் நல்லபடியாக படிக்கணும். அந்த மாதிரி ஒரு 30 seconds நீங்கள் பெரிய ப்ரேயர்லாம் இல்லை, கண்ணை மூடிட்டு உங்களோட ஆரோக்கியம், உங்களோட ரிலேஷன்ஷிப், உங்களோட ஃபினான்ஸு எல்லாத்தையும் வந்து ஒரு செகண்ட் வந்து நினச்சி இதெல்லாம் நல்லபடியாக நமக்கு இந்த 2024 கொடுக்கணுன்ற ஒரு குட்டி வேண்டுதலை உங்களோட குலதெய்வத்தை நினச்சி வேண்டிட்டு 1111 மெசேஜை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த இயர் வந்து ரொம்ப நல்ல பிளஸ்டான இயராக இருக்க போது உங்களுக்கு உண்டான ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வந்து இப்போ என்னென்ன கைடன்ஸ் வந்து கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஒவ்வொருத்தருக்குமே வந்து இந்த யூனிவர்ஸ் ரொம்ப அழகான மெசேஜஸ் கொடுக்கணும்னு வேண்டி நானும் உங்களுக்கு இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் இப்போ கொடுக்க போகிறேன். விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய 2024 எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். விருச்சிகம் ராசி நேயர்கள் வந்து நிறைய ட்ராவல் பிளான்ஸ் வந்து இந்த வருஷம் பண்ணுவீங்க. நிறைய பக்கம் வந்து நீங்கள் பிளான் பண்ணி இத்தனை நாள் வந்து நீங்கள் ஒரு லிஸ்ட் வச்சுருக்கீங்க, நான் இந்த ஊருக்கு போகணும், இந்த நாட்டுக்கு போகணும் அப்படின்ற பிளான்ஸ் எல்லாம் இந்த வருஷம் உங்களால் எக்ஸிக்யூட் பண்ணிட முடியும். எவ்வளோ நாள் டிலே இது வரைக்கும் ஆயிருந்தாலும் சரி, இந்த வருஷம் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃப்ளைட் ஏறி ட்ராவல் பண்ணுறது 100% ஃப்ளைட் ட்ராவல் வந்து உங்களுக்கு நடந்தே தீரும். நீங்கள் நல்லா ஜாலியாக ட்ராவல் பண்ணுவீங்க, அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் சில இடத்துல வந்து சோலோ பிளான்ஸ் கூட பண்ணுவீங்க, அதாவது நீங்கள் மட்டும் தனியாக போய் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரணும், ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் குரூப் ட்ராவல் பிளான்ஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போவீங்க, தனியாக பண்ணிங்கன்னா அதையும் வந்து நீங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் அப்போது ட்ராவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு சேஃபர் சைட்லேயும் இருக்குது, இதுதான் முக்கியமான விஷயம், சேஃபான ட்ராவல் பிளான்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன விஷயங்கள் கேட்குறீங்களோ, கடன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நீங்கள் கடன் கேட்குறீங்க, அது வந்து வாங்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ரொம்ப நிறையா வந்து
வாங்கிடாதீங்க. ஏன்னா இப்போ இந்த 2024ல் நீங்கள் ஒரு கடன் வாங்குறீங்கன்னா அதை நீங்கள் வந்து ரீபே பண்ணுறதுக்கு அது நீங்கள் 3 வருஷம் எடுத்துக்குவீங்க. அடுத்த 3 வருஷம் ஆகும் நீங்கள் ரீபே பண்ண. ஸோ அந்த 3 வருஷத்தில் ரீபே பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா கடன் கிடைக்கும், அதை நீங்களாக செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, அப்படியே அதை சுருக்கிக்கோங்க அந்த விஷயங்களை. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம கடன் வாங்க வேணாம். இப்போ வந்து 15 லட்சம் நமக்கு தேவைன்னா 10 லட்சத்தையும் நம்ம வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அந்த கடன் வாங்க. கடன் 100% கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ரீபே பண்ணுறதுக்கு 3 இயர்ஸ் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து ஒரு வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க, ஒரு பட வாய்ப்புக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க, ப்ரமோஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு அது அமையும். இப்போ வந்து லாஸ்ட்டு 3 வருஷம் அமையாத விஷயங்கள், இப்போ லாஸ்ட்டு 3 வருஷமாக பயங்கர எஃபோர்ட் போட்டுட்ருக்கீங்க, ஒன்றுமே நடக்கலை அப்படின்றது இந்த வருஷம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நடக்க ஆரம்பிக்கும். இதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறீங்க, இல்லை அது வந்து நீங்கள் 3 வருஷமாக ஒன்றுமே நடக்கலை, எதுவுமே நடக்காத மாதிரியே இருக்குன்னா இந்த வருஷம் வந்து அது நல்லா ஸ்ட்ராங்காக பிக்கப் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி 3 வருஷமாக நீங்கள் ஒரு பொண்ணை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, லவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்க, அது எங்கேயோ அமையவே மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு இந்த வருஷம் வந்து ஸ்ட்ராங்காக அந்த லவ் அண்ட் பாண்டிங் வந்து உருவாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி கல்யாணத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு இந்த வருஷம்லாம் வந்து சூப்பராக அமைய ஆரம்பிச்சிடும். இந்த வருஷம் மார்ச்சுக்கு மேலேயே வந்து உங்களுக்கு ரொம்ப எனர்ஜி ஸ்ட்ராங்காக இருக்குது. வரக்கூடிய மாப்பிள்ளை பொண்ணு உங்களோட மனசுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஹாப்பியாக அந்த ரிலேஷன்ஷிப் அக்செப்ட் பண்ணி எடுத்துக்குவீங்க. சில இடங்களில் வந்து நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, யார்கிட்டையும் வந்து எதுவும் சொல்லாமல் நீங்கள் சைலண்ட்டாகவே போவீங்க, எல்லா எமோஷன்ஸையும் உங்கள் கூடையே வச்சுருப்பீங்க, எதையுமே வந்து சொல்ல மாட்டீங்க. பட் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வெளியே சொன்னால் தான் என்ன பிரச்சனைன்னு புரியும், நீங்கள் கேட்டால் தான் கிடைக்கும். ஒரு டைலாக் இருக்குல்ல, கேளுங்கள் கிடைக்கும் தட்டுங்கள் திறக்கப்படணும்னு, அந்த மாதிரி தான். நீங்கள் உங்களோட என்ன உங்களோட ரெக்வஸ்ட்டோ அந்த இடத்துல வைக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்களா, உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு செட் ஆகலை, இந்த விஷயம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா அது நீங்கள் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகணும். அந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் அப் ஆகி போகிறப்ப நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மூடியாக இருக்கீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ சொல்லாமல் இருக்கீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ அப்படியே அந்த விஷயம் அமுங்கி தான் போகுமே தவிர நெக்ஸ்ட் லெவல் க்ரோத்துக்கு உங்களை எடுத்துகிட்டு போக முடியாது. அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், ஒரு ஒரு சின்ன சின்ன பிளேம் உங்கள் மேலே வரத்துக்கான சான்சஸ் இருக்குது, உங்களை பற்றி கொஞ்சம் பின்னாடி பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அப்படி பேசினாலும் அதை வந்து நீங்கள் ப்ரூஃப் பண்ணிடுவீங்க, அது கொஞ்சம் டைம் எடுக்கும், டைம் எடுத்து ப்ரூஃப் பண்ணுவீங்க. பட் ஸ்டில் அந்த பிளேமே வராமல் நீங்கள் வந்து சேஃபர் சைடில் இருந்துக்கோங்க. ஸோ அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் என்ன நீங்களும் பண்ணிடுவீங்க, அந்த நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ்க்கு பேசுவாங்க. ஸோ அந்த மிஸ்டேக்ஸை நீங்களே பண்ணாமல் இது நம்ம கரெக்டாக தப்பான்னு உங்களுக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு தடவை கேட்டுட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். அதே மாதிரி உங்ககிட்ட யாராவது ஏதாவது நீங்கள் பண்ண மிஸ்டேக்கு உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணி 4-5 போய் பேசிடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க, எந்த இடத்துலையும் வந்து நம்ம பொய் பேசாமல் போயிடணும். பொய் பேசுனா உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவிட்டியை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பொய் பேசுகிறத வந்து நீங்கள் இந்த எங்கேயுமே வந்து விட்டுறாதீங்க, ஏன்னா அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் தான் அந்த ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு. அதே மாதிரி இப்போ நீங்கள் அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சா உங்களுக்கு வந்து ஒயிட் ஹார்சஸ் வந்து ரொம்ப அதிர்ஷ்டம், லக்கியான ஒரு விஷயத்தை கொடுக்கும். அதுவும் வந்து மெயினாக பண ரீதியான விஷயங்கள், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வந்து ஒயிட் ஹார்சஸ் இருக்குல்ல, 7 வெள்ளை குதிரை ஒரே டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் டெய்லியும் பாருங்கள். நீங்கள் உங்களோட வீட்லேயும் நீங்கள் அதை ஸ்டிக் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல அடிக்கடி பார்க்கணும். அது நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வந்து ஈஸியாக இருக்கும், நீங்கள் மொபைல் வால்பேப்பரில் யூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன் சேவரில் வச்சுக்கோங்க. அது அப்படி வைக்க வைக்க அந்த எனர்ஜி பார்க்க பார்க்க உங்களோட லைஃப் வந்து எங்கேயுமே ஸ்டாப் ஆகாது, நெக்ஸ்ட் லெவலுக்கு தாவி குதிச்சு ஓடிட்டே இருப்பீங்க. அந்த ஓடுற வேகமும் வந்து கிராஜுவலாக ஒரே மாதிரி ஒரே டைரக்ஷனில் போகும். அது எங்கே தடங்கள் இல்லாமல் பேலன்ஸ்டாக போகிறதுக்கான சான்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் வந்து யார்கிட்டையாவது ரொம்ப நம்பி கொஞ்சம் விஷயங்களை வந்து ரொம்ப ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய வெளியே போய் சொல்லிடுவாங்க, உங்களோட சீக்ரெட்ஸை வந்து சில நேரம் வந்து சொல்லிடுவாங்க. அதனால் நீங்கள் யாருக்கு நீங்கள் கண்டிப்பாக ஓப்பன் அப் ஆகணும். அது யார்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு, ஏன்னா 4 பக்கமும் பேசி வச்சிங்கன்னா யார் எங்கே போய் சொன்னாங்கன்னே தெரியாது. ஸோ அந்த இடத்துல ஆள் பார்த்து இடம் பொருள் லேவல் இதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள்
பெண் தெய்வ வழிபாடெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ பெண் தெய்வங்களை வந்து வேண்டுங்க. அது வந்து ஒரு மகாலட்சுமி வழிபாடாக இருக்கலாம், வாராகியம்மன் வழிபாடாக இருக்கலாம். இது ப்ராப்பராக நீங்கள் பூஜை பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒரு விளக்கேற்றிட்டு ஸ்ரீம்ன்ற மந்திரம், ஸ்ரீம்ன்றது ரொம்ப சின்ன மந்திரம் தான். ஸோ ஸ்ரீம் வந்து பண வரவுக்கு ரொம்ப சூப்பரான மந்திரம் ஸ்ரீம். ஸோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே முடிஞ்சு இதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். சப்போஸ் பண்ணவே முடியலனாலும் அந்த வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு 108 தடவை ஸ்ரீம் சொல்லணும் அப்படின்றத மட்டும் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ப்ராப்பராக பண்ணுறவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து எல்லாத்தையும் சொல்ல சொல்லுங்கள். எல்லோரும் ஸ்ரீம்ன்ற சாண்டிங்கை 108 தடவை சொல்லுங்கள். இது அந்த ஃபேமிலிக்கே வந்து நல்ல மணி ரிலேட்டட் எனர்ஜியை ஸ்ட்ராங்கா அட்ராக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். He is very wise in choosing his victims. ஒரு போலீஸ்கார மாதிரி பேசியா, பிரஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி அனுமானத்துல பேசாத, ஒரே ஒரு தடவை கிடைக்கல. This holiday season, come and meet the Mermaid Scuba Center and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai. தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 ஜனவரி 7 மற்றும் 8